Hi guys, Assalamu alaikum. Welcome to SF Kitchen. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குடமிளகால் சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவு குடமிளகாய் எடுத்து நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதை அப்படியே நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது அப்படியே நல்லா ஆறட்டும். இப்போ வந்து அதே பேனில் எண்ணெய்லாம் சேர்க்க தேவையில்லை. ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இந்த பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வதக்கிக்கலாம். அது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக வதங்கினா போதும். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ரெண்டுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இதுக்கு மூணு கேப்சிகம் எடுத்திருக்கேன். மூணு கேப்சிகம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துட்டோம். பேலன்ஸ் இருக்கிற கேப்சிகம் நம்ம இது கூட இப்போ ஆட் பண்ண போகிறோம். இது லைட்டாக வதங்கி லைட்டாக பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற கேப்சிகம் எல்லாத்தையும் நான் அது கூட சேர்த்துக்கிறேன். நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் கேப்சிகம் தான், மூணு. ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கி அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். போனதுக்கப்புறம் இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது கூட நான் வந்து தயிர் சேர்க்க போகிறேன். தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா இதை மையை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. ஸோ வந்து நல்லா நான் அரைச்சி வச்சுட்டேன், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சேம் அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம், அப்புறம் அரை டீஸ்பூன் அளவு சோம்பு, இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து வதக்கினதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே நல்லா நம்ம வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவு நம்ம வந்து வதக்கிட்டோம். இப்போ வந்து நான் என்ன இது கூட சேர்க்குறேன் அப்படின்னா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் வந்து அரை ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், ரெண்டுத்தையுமே கொஞ்சம் தண்ணியாக லிக்விடாக கரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கரைச்சி நம்ம ஆட் பண்ணுறப்போ நல்ல ஒரு ஸ்மெல்லு கிடைக்கும் அது வதங்குறப்போ. ஸோ அதனால தான் நான் இப்படி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக அந்த பபுள்ஸ் வர ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை நம்ம இது கூட ஆட் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு, அதை வந்து இது கூட நம்ம சேர்த்துற வேண்டியது தான். சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து கெட்டியாக பிடிக்கும் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை. நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக இருந்து சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து நான் ஒரு அரை டம்ளர் அளவு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சோம்ல கேப்சிகம், அதை வந்து நம்ம இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ண விட்டுடலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து கொதி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான கேப்சிகம் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்து கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வச்சு போர் அடிச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அந்த சட்னி செய்ய கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் சொல்லணும்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட இட்லி, தோசை, சப்பாத்தி, இதுக்கு எல்லாமே பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் நம்ம சேனலை SF Kitchen சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.